திருச்சிற்றம்பலம், புனிதமான நன்மக்கள் வணக்கம். நாம் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, அல்லது ஒரு வெற்றியை நோக்கி போகும்போது அதை தடுக்கும் விதமாக ஏதாவது ஒரு எதிரி வந்து கொண்டே இருப்பான். நம்ம மேல் பொறாமைப்பட்டு இவனை முன்னேற விடக்கூடாது என்ற எண்ணத்தில் நமக்கு எப்போதுமே தீங்கிய நினைப்பான். இது வந்து வெளியே இருக்கும் எதிரி, ஆனால் நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான். இவனை வெல்வதுதான் கடினம். பலருடைய தோல்விகளுக்கு மூல காரணமே நமக்குள்ளே இருக்கும் அந்த எதிரி தான். சரி, அந்த எதிரியை 4 முறைகளை சரியாக பயன்படுத்தினால் வென்று காட்டலாம். அதை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம் வாங்க. 1, எப்போது மகிழ்ச்சியோடு வாழ்வது. உள்ளுக்குள் என்னதான் கவலை இருந்தாலுமே அதை வெளியே காட்ட வேண்டாம். நான் இந்த நிமிடம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன், என் மகிழ்ச்சியை யாரும் பறிக்க முடியாது என்று உறுதியாக இருங்க. அப்போது வெளியே இருக்கும் எதிரியும் சரி, நமக்குள் இருக்கும் எதிரியும் நம்மிடம் தோற்று போவான். நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலே வெற்றிக்கான சரியான வழியில் செல்கிறோம் என்பது உறுதி. சும்மாவாது உங்கள் எதிரி முன்னால் சந்தோஷமாக இருப்பதாக பாவனை செய்யுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். 2, பயத்தை விரட்டுங்கள். நம்மை முன்னேற விடாமல் தடுப்பது இந்த பயம்தான். ஒரு செயலை செய்ய போனால் வேண்டாம், இதை செய்யாதே என்று உள்ளுக்குள் இருக்கும் எதிரி சொல்லுவான். அந்த நேரத்தில் பயமும் சேர்ந்து நம்மை மிரட்டும். இந்த நேரத்தில் தான் பயத்தை விரட்ட வேண்டும். சரியோ தவறோ நான் செய்து முடிப்பேன், என்ன வந்தாலும் பரவாயில்லை. இதுதான் உள்ளுக்குள் இருக்கும் எதிரிக்கு நாம் கொடுக்கும் பதிலடி. ஓரிரு முறை பயத்தை விரட்டினால் பின் எப்போதும் நம்மை சீண்டி பார்க்க மாட்டான். பயம் உள்ளவன் வாழ்வது கடினம், அதுவும் என் எதிரிக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லும் நபர்கள் பயப்படாமல் இருப்பதே முதல் வெற்றி தான். 3, மன வலிமை. உங்கள் மன வலிமையை அதிகப்படுத்துவது. அதாவது உன் எதிரி உன்னால் முடியாது என்றுதான் எப்போதுமே சொல்லுவான். அந்த நேரத்தில் 2 முடித்து காட்டுங்கள். மனம் உங்கள் நண்பன், அவனை பயன்படுத்தி நான் எதையும் செய்து காட்டுவேன், என்னால் முடியும் என்று மனதை வலிமைப்படுத்துங்கள். எப்போது முடியாது என்று மனதை பலவீனப்படுத்துகிறீர்களோ அப்போது உங்கள் மனம் உங்கள் எதிரிக்கு சொந்தம் என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் எதிரி நினைப்பது போல நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டாம். 4, எதை மின்றே செய்யுங்கள். எந்த செயலும் தள்ளி போட வேண்டாம். பலருடைய வெற்றிக்கு காரணமே எந்த செயலும் இன்றே முடித்து காட்டும் செயல்திறன்தான். நாளை செய்வோம் என்ற எண்ணத்தை அடியோடு விரட்டுங்கள். இந்த நாளை விட சிறந்த ஒரு நாள் இல்லை, எனவே எந்த காரியத்தையும் இன்றே செய்து காட்டுங்கள். அதுவே உங்கள் எதிரிக்கு ஒரு பெரிய அடிதான். இந்த 4 விஷயங்கள் உங்கள் மனதுக்குள் வைத்துக் கொண்டு நடைமுறைப்படுத்தி பாருங்கள். உறுதியாக நீங்கள் யார் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும். நமக்குள் இருக்கும் எதிரி பயம், நம்பிக்கை இல்லாமை, சோம்பேறித்தனம், கவலைகள், முடியாது என்ற எண்ணம், இவைகள் தான் நம் வெற்றியை கெடுக்கும் எதிரிகள். இவைகளை உடனே விரட்டுங்க. அதே போல நீங்கள் நன்றாக வாழக்கூடாது என்று கூடவே இருந்து நினைக்கும் எதிரி நண்பர்களுக்கும் பதிலடியாக இருக்கும் இந்த பதிவு. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.